தினம்தோறும் எம்முடைய யூடியூப் சேனலின் ஊடாக நுண்ணறிவு வினாக்கள் வழங்கப்படுகின்றது. அதை பார்ப்பதற்கு எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்க. இன்றைய வினாவை பார்ப்போம். நான்கு அணிகள் ரெண்டு குழுவில் இருக்கான். ஒவ்வொரு அணிகளும் ஒவ்வொரு அணியுடன் விளையாடுமா? அப்ப மொத்தம் எத்தனை போட்டிகள் முதலாவது சுற்றுல நடைபெறும், அதாவது தகுதிக்கான நடைபெறும் பார்ப்போம். ஏ பின்னு ரெண்டு குழு, ஒன்று ரெண்டு மூன்று நாலு, ஒன்று ரெண்டு மூன்று நாலு. ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு அணியோட விளையாட இருக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா? மொத்தம் நாலு அணி தானே, நாலுல இருந்து ஒன்றை கழிங்க, மூன்று நாலுல இருந்து ஒன்றை கழிங்க. மூன்றாவது முக்கோணம், மூன்றாவது முக்கோணம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா? மூன்றையும் நாலையும் பெருக்கி ரெண்டால பிரிங்க. அப்ப ஆறு, மூன்று தர நாலின் கீழ் ரெண்டு, சுருக்கி விட்டார் ரெண்டு, ரெண்டு தர மூன்று ஆறு. அப்ப ஏ குழுவிலையும் பி குழுவிலையும் ஆறு போட்டிகள் ஆறு ஆறு நடைபெற இருக்கு. அப்ப மொத்தம் தகுதி சுற்றுல பன்னெண்டு போட்டிகள். அடுத்தது சூப்பர் டுவெல்ல ஆறு அணிகள் காணப்படும். ஆறு அணிகளும் ஒவ்வொரு அணிகளுடன் விளையாட இருக்கு. எத்தனை போட்டிகள் நடைபெறும் பார்க்கறதுக்கு ஆறுல இருந்து உண்ட கழிங்க, கழிச்சா ஐந்து. ஐந்தாவது முக்கோணம், ஐந்தாவது முக்கோணம், ஐந்தாவது முக்கோணம் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஐந்து தர ஆறின் கீழ் ரெண்டு. அப்படி இல்லாட்டி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு, ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் கூட்டினாலும் விட வரும். சுருக்கினீங்கன்னா மூன்று பதினைந்து. அப்போ இதுவும் பதினைந்து, ஐந்தாவது முக்கோணம் பதினைந்து, பதினைந்தும் பதினைந்தும் முப்பது. அதுக்கு பிறகு அரை இறுதி, அரை இறுதினா ரெண்டு போட்டிகள் நடைபெறும். இறுதி போட்டி ஒன்று. அப்போ மொத்தம் நாற்பத்தி ஐந்து, நாற்பத்தி ஐந்து போட்டிகள் நடைபெற இருக்கு. நுண்ணறிவுன்றே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பாவிக்கக்கூடிய அறிவு.